சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தவஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தவஸ்து ஓம் வம ஓம் வம சித்தடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சித்தடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தனடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் கலந்து தான் கொடுக்கப்படுது. எல்லா நேரங்களும் நம்மளுடைய மன வலிமையை இறைவன் சோதித்து கொண்டே இருக்கான் அப்படின்னு தான் நம்ம சிவகுமார் ஐயா சொல்லி கொண்டே இருப்பார். நான் அடிக்கடி மகான் கதிரேசன் ஐயா அவர்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, மனுஷங்க ஏங்கையா இவ்வளோ துன்பப்படுறாங்க, இறைவன் கருணை காட்ட மாட்டானா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஐயா அவர்கள் ஒரே வரியில் சொன்னார், இறைவனை நம்பிப்பார், அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னார். நம்ம வந்து கஷ்டம் வரும்போது தான் இறைவன் காலை பிடிக்கிறோம், சந்தோஷம் வரும்போது பிடிக்கிறது இல்லை. அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வலிமையை நம்ம எல்லாருமே மனதில் வச்சுக்கணும். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம எந்த தொகுப்பு பேச போகிறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டைட்டில் கார்டை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, ஆனால் அதில் எல்லாராலும் மிகவும் கொண்டாடக்கூடிய தெய்வம் என்பது ஐயா கருப்பசாமி ஐயா மட்டும்தான். கருப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் பொறுப்பாக இருப்பார். தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கார். கருப்பசாமியை கும்பிட்டவங்க கை விட்டதாக சரித்திரமே இல்லை. கருப்பு வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான். கருப்பசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான். கருப்பசாமி பற்றியான ஒரு அரிய தகவலை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தொகுப்புக்குள்ளே போகிறேன். எல்லாருமே சனிக்கிழமை இன்றைக்கி கருப்பசாமிக்கு விரதம் இருந்து அவருக்கு பிடித்த, அவருக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். கருப்பசாமிக்கு பொங்கல், சர்க்கரை பொங்கல்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வைத்து உங்கள் பிரார்த்தனையை ஒரு 8 வாரம் தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. காலையில் வந்து விரதம், ஒரு காலையில் சாப்பாடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மணிக்கு உங்கள் வீட்டிலேருந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு, நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் போகலாம், குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு போங்க. போயிட்டு தீராத கஷ்டம், தீராத வியாதி, தீராத மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்ததுன்னா கருப்பசாமி கிட்ட போய் 8 வாரம் இதை செய்து பாருங்கள். அவருடைய மிராக்கள் என்பது நீங்கள் உணர முடியும். இது சத்தியங்க. அதனால் கருப்பசாமி வழிபாடு என்பது மிகவும் அற்புதமான வழிபாடு. அதனால் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறைநாமம், உங்களுக்கு என்னென்ன கருப்பசாமி பேர் தெரியுதோ அத்தனை பேரையும் பதிவு செய்யுங்க. மறக்காமல் உங்களுடைய கேள்விகளையும் பதிவு செய்யுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லப்படும். ஆவிகளை விரட்டி அடித்த கருப்பு ஐயா, சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஆவிகள் 2 தெய்வங்களுக்கு மட்டும்தான் பயப்படும். ஒன்று வந்து காளி, இன்னொன்று கருப்பசாமி. கருப்பசாமியை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது.
இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லாலி ரோடு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கொண்டிருந்தேங்க. நான் வந்து இந்த செல்வபுரத்துலேருந்து முத்தனம் குளம் சொல்லக்கூடிய ஏரியா வழியாக மேலே ஏறி இப்படி திரும்பணும். கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ரூட்டு தெரியும். அந்த ரூட் வழியாக வந்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. அங்கே சுடுகாடு இருக்குது, அந்த முத்தனம் குளம் சொல்லக்கூடிய அந்த குளப்பகுதி, அந்த குட்டைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மயானம் வந்து இருக்குது, பெரிய மயானம், கோயம்புத்தூரில் பெரிய மயானம் அது. அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நம்மளை போட்டு அமுத்துற மாதிரி, எப்பயுமே சில நேரங்களில் நம்மளை அறியாமையே ஆவிகளுடைய பாதிப்புக்கு நம்ம உள்ளாகிறோம். சில நிமிடங்கள் எப்படி இந்த நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் கிராசிங் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும். சில பேருனால் அது உணர முடியும், சில பேருனால் அது உணர முடியாது. இது ஒரு ஆன்மா நம்மளை பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்குன்னு நல்லா தெரியும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆன்மா ஆனால் ஆன்மாவுடைய வாசம் ஒன்று இருக்குங்க, துர்நாற்றம் ஒன்று அடிக்கும். நான் அழுத்தி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போகிறேன். வண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அடைக்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அங்கே கருப்பு இருக்கார், அவர் எல்லைக்குள்ளே போயிடலான்ட்டு வண்டியை முறுக்கி பிடிச்சிட்டு அவர் எல்லைக்கு போய் நிப்பாட்டிட்டு இறங்கி போய் அவருடைய சன்னதியில் போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்தவொடனே ஒரு 2 நிமிடம் இருக்குங்க, 2 நிமிடம் அந்த பக்கத்தில் அருவாள் ஒன்று நட்டி வச்சுருப்பாங்க. அந்த கருப்பசாமி கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த லாலி ரோடு சங்கிலி கருப்பு கோவிலுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு அருவாள் நட்டி வச்சுருப்பாங்க. அந்த அருவாள் தானாக ஆடுதுங்க, தானாக ஆடுது, கிடு 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 கிடுன்னு ஆடுது. ஏதோ ஒன்று அடித்து விரட்டன மாதிரி ஒரு புகை பட்டுன்னு அந்த பக்கம் போச்சு, ஒரு புகை பட்டுன்னு அடித்து போச்சு. கண்ணுக்கு நேராக பார்த்தேன், கருப்புடைய பவர், கருப்புடைய அனுகிரகம், கருப்புடைய தாக்கம் என்பது கண்ணுக்கு நேராக நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், கெட்டது நடக்க போகும்போது காவல் தெய்வங்கள்கிட்ட நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக நம்ம ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நிறைய விஷயம் இருக்குங்க. இது ஒரு சம்பவம், கருப்பு ஆவிகளை அடித்து விரட்டினது நான் பார்த்தேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ரெண்டாவது இந்த மாந்திரீகம் சில வீடுகளில் செய்வன வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண போகும்போது அந்த ஏவல்களால் நம்ம மேலே ஏவி விட்டுருவாங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஏவல் பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12/4/2021 நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஏவல் பிரச்சனை என்பது வந்து கொண்டே தான் இருக்குது, வராமலாம் ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாம் அந்த கருப்பசாமி காலில் போய் விழுந்துருவேன் நான். நீங்கள் கேட்கலாம் மகான் இருக்க, மகானை எல்லா இடங்களுக்கும் நான் கூப்பிடுறதே கிடையாது. எனக்காக இன்றைக்கு வரைக்கும் சத்குரு கதிரேசன் ஐயா கிட்டே நான் வேணுனதே கிடையாது, மற்றவங்களுக்காகத்தான் வேணும். சமீபத்தில் கூட விபூதி சித்தர் ஐயாவை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனையை பற்றி கேட்குறாங்க, ஆனால் நான் மட்டும் என் கூட இருந்தவங்களுக்கு எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது எல்லாம் அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே நண்பர்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. எனக்கு சத்குரு கதிரேசன் ஐயாவுடைய இறை ஆற்றலும் அவருடைய நாமத்தை சொல்லக்கூடிய அனுகிரகம் ஒன்று மட்டும் போ, செய்வன பிரச்சனை இருக்கிறவங்க தினந்தோறும் கருப்பசாமி கோயிலுக்கு போய் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஒரு சூடம், ஒரு கட்டி கற்பூரம் ஏற்றுங்க, அதுவே போதும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கருப்பசுவாமியோடைய உபாசனையோ எல்லாம் எடுத்திங்கன்னா கருப்பசாமியோட உக்கிரமான படங்களை வீட்டில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் அடியனுடைய ஒரு விண்ணப்பம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கருப்பசுவாமி மாதிரி வேஷம் போட்டுட்டு வாக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் கருப்புன்னு சொல்கிறத என்னால் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியல. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், வாக்கு சொல்கிறவளுடைய ஃபார்முலா வேறு. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் தன்னைத்தானே கருப்புன்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஃபோர்ஜரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கருப்பசுவாமியோடைய பெயரை கேவலப்படுத்துறதுக்குன்னே நிறைய பேர் நடந்து கொண்டு இருக்காங்க, அதெல்லாம் அந்த கருப்பசுவாமி தான் பார்த்துக்கணும் தான்
நான் இந்த தொகுப்பு மூலியமாக நான் ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அநேகமாக இந்த தொகுப்பு வெளியாகக்கூடிய நாள் வந்து உகாதி பண்டிகையாக இருக்கும், அப்புறம் சித்திரை ஒன்று. அதனால் கருப்பசுவாமி வழிபாடை தயவு செஞ்சு எல்லோரும் மேற்கொள்ளுங்க. எல்லாருக்கும் உகாதி பண்டிகை சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகல சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் நான் வணங்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கட்டும். மனதார நான் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் தொகுப்புக்கு போகலாம் நண்பர்களே. நிறைய கேள்விகள் அமைச்சிருக்காங்க நண்பர்கள். அதில் முதல் கேள்வியாக குருவே சரணம் இருங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்து தானே எல்லாத்தையும் படிக்கிறது. முதல் கேள்வி வந்து கோயம்புத்தூர்லேருந்து கருணாமூர்த்தி என்கின்ற நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார் நம்மளுக்கு. ஐயா வணக்கம், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கருணாமூர்த்தி. என் மனைவி அனுஷியா நான் வேலைக்கு சென்ற பிறகு மதியம் தூங்கும் நேரத்தில் ஏதோ ஒன்று உடம்பு மேல் அமர்த்துவது போல் இருக்கிறது, எதனால் ஐயா இப்படின்னு கேட்டிருக்கார். எத்தனை நாளாக உங்களுக்கு அப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். வரமிளகாவும் எலுமிச்சை பழத்தையும் ரெண்டையும் கட்டி அவங்க தூங்க போகும்போது கீழே வச்சுட்டு தூங்க சொல்லுங்கள். அதே மாதிரி கிழக்கு பக்கமாக இழுப்பு எண்ணெயை ஏற்ற சொல்லுங்கள். கண்டிப்பாக துஷ்டாத்மாவுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு ஆன்மாக்களுடைய அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்க முன்பதாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மனதில் சில குழப்பங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அனுஷியாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு நான் அற்புத மகான் கதிரேசன் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன். ஐயா இன்னொரு கேள்வி அமைச்சிருக்காங்க. காட்டேரி பல பேர் குலதெய்வமாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லையான்னு கேட்டு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காட்டேரி அம்மன் வந்து நிறைய பேர் வந்து வணங்குறாங்க, அதை எப்படி ஒரு குடும்பத்தில் போய் கெட்டது செய்யும் அப்படின்ட்டு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நானும் பார்த்துருந்தேன். காட்டேரி அம்மன் வேறு, காட்டேரி என்பது வேறு, ரெண்டும் வேறு வேறு. காட்டேரி என்பது தேவதை, காட்டேரி அம்மன் என்பது அது இறைவன், அது வேறு இது வேறு. நான் நண்பர்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் நண்பர்களை. குருவே இவங்க பேர் என்னன்ட்டு போடலை. தயவு செஞ்சு கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் உங்கள் பேர் ஊர் தயவு செஞ்சு போடுங்க, அப்போ தான் இன்னார் கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும், எல்லாருக்கும் தெரியும் அது. விதியை மாற்ற முடியுமா? ஆம் என்றால் அதை எந்த அளவுக்கு மாற்ற முடியும்? சிலர் அதை மாற்றலாம் என்று கூறுகிறார்கள், ஆனால் சிலர் அதை மாற்ற முடியாது என்று கூறுகிறார்கள். மேலும் ஒரு நபரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார்கள். இந்த அறிக்கைகள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதியை வந்து என்றைக்கும் மாற்ற முடியாது, ஆனால் அந்த விதியோட வீரியத்தை குறைக்க முடியும், அது மகான்களால் முடியுங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா நொடிகளும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்ச விஷயம்தான், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு திரைப்படம் மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சித்தரிக்கப்பட்ட விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் போய் கொண்டு இருக்குது. அதே மாதிரி எல்லா தனிநபருடைய வாழ்க்கையும் கருமாவின் அடிப்படையாகத்தான் போய்கொண்டு இருக்குது. நான் அழுத்தம் திருத்தமாக நான் இங்கே வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இது உங்களுக்கு போதுமான ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு கேள்விக்கு நம்ம போகலாம். ஆன்மாக்கள் ஏன் மனிதர்களைப் போல் பொய் சொல்கிறது? இதற்கு அவர்களுக்கு தண்டனை உண்டா? ஆன்மாக்கள் புத்திமதி சொல்லலாமே, அங்கே இருக்கிற இன்னொரு ஆன்மாக்கள் கூட இருக்கிற ஆன்மாக்கள் வந்து புத்திமதி சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்மாக்கள் ஏன் பொய் சொல்லுதுன்னா, துஷ்ட ஆத்மாக்கள் பெரும்பாலும் பொய் சொல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
மற்ற ஆன்மாக்கள் புத்திமதி சொல்லுமான்னு சொல்கிறத எனக்கு இது புதுசாக இருக்குது. அப்படி ஒன்றும் சொல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒன்று வாய்ப்பில்லை. ஏன்னா மனிதருக்கு மனிதனே புத்தி சொல்ல மாட்டான், ஆன்மாக்கள் எப்படிங்க ஐயா புத்தி சொல்லும்? உங்கள் கேள்விகளை கேட்குறீங்க, நல்லது. உங்கள் பேர்களையும் பதிவு செஞ்சீங்கன்னா இன்னாரு கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, வணக்கம் ஐயா, இன்றைய தலைப்பு பெரும் பீதியை கிளப்பி விட்டது ஐயான்னு போட்டிருக்காரு. குருவே சரணம். உங்கள் அருகில் உள்ள சிலை மகான் கதிரேசன் ஐயாவுடைய விக்கிரக சிலையா? ஆமாங்க, ஐயாவுடைய விக்கிரக சிலை தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போகலாம். குடியாத்தத்திலிருந்து மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்கார். குருநாதருக்கு வணக்கம் ஐயா, தங்கள் காணொளிகளில் முனீஸ்வரை வணங்க சொல்கிறீர்கள், ஆனால் காட்டேரி வணங்க அழுத்தமாக சொல்வதில்லை, காரணம் என்னன்னு கேட்டிருக்கார். காட்டேரி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம். முனியப்பனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வணங்கலாங்க, ரொம்ப நல்லது. ரெண்டுக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த காவல் தெய்வமான முனீஸ்வரன், கருப்பசுவாமி எல்லாருமே நம்மளுக்கு பெரிய ஒரு சொல்யூஷனாக இருப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன் ஐயா. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐயா வணக்கம், என் பெயர் சரவணன், சென்னை. வசியமை என்ன செய்யும்? நீண்ட கால பாதிப்பு இருக்குமா? வசியமை என்பது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பிறருக்கு நம்மளுடைய எண்ண அலைகளாக நம்ம பேசும்போது இன்னும் அதிகமாக அவங்க மனதில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு இந்த வசியமை என்பது உபயோகமாகுங்க. வசியமை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக யாரையும் அடிமைப்படுத்த முடியாது என்பது தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சரவணன் ஐயாவுக்கு. அதே மாதிரி வசியமை என்பது கணவன் மனைவிக்கு வேணால் உபயோகப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. அதே மாதிரி வசியம் என்பது சித்த முறைப்படி செய்யணும் என்பது தான் என்னுடைய கருத்து. கெட்டதுக்கு செஞ்சப்புன்னா பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, அது ஏன் பேரே போட மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸ்ரீ சிவவாக்கிய சித்தரை சரணம். வணக்கம் ஐயா, உண்மை இந்த கரும பந்தம் என்பது இருப்பதால்தான் நாம் அனைவரும் இங்கு இணைந்திருக்கிறோம். நீங்கள் உங்களது விழிப்புணர்வு தொண்டை விடாமல் செய்யுங்கள். கேட்கும் ஒரு சதவீதம் பிற திருந்தினால் தெய்வ தொண்டு. ஹரிவோம், நன்றி நன்றின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதான் சொல்கிறேனே, நம்மளுடைய வீடியோ யாராவது ஒருத்தர் கேட்டால் கூட போதும்னு நான் சொல்கிறேன். நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்கேயும் கெட்டதுக்கு நான் நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு தெரியல, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறது உண்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும். அடுத்த கடைசியாக ஒரு கேள்வி பார்க்கலாம். ஐயா, ஆத்மாக்கள் இருப்பது உண்மை என்பது மனம் ஏற்றுக்கொண்டாலும் அறிவானது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, எனவே அமானுஷ்யத்தை நிரூபித்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது ஆன்மாக்கள் இருக்கிறது உண்மை இப்படின்னு அவரே சொல்கிறாரு. நம்ப முடியல அப்படின்னு அறிவு சொல்லுதுன்னு சொல்கிறாரு. உங்களுடைய பேர் என்னன்னு தெரியல. ஜூன் மாதம் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க, நீங்கள் மட்டும் வாங்க. நான் கேமராவை ஆன் பண்ணி வைக்கிறேன். சித்திரண்டிமை யூடியூப் சேனல். அமானுஷ்யத்தை உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன். நான் ஓப்பன் டாக் சவாலாகவே உங்களுக்கு விட்றேன். சரிங்களா ஐயா? நேரில் நம்ம சந்திப்போம் விரைவில். தொடர்ந்து சித்திரண்டிமை யூடியூப் சேனலை பாருங்கள், தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. குருவேஸ்வரனும்.